அருமையா இருக்கு சார், அருமையா எங்கா இருக்காரு சார். எப்பயுமே விஜய் டாப் தான் சார். லவ்னாலே விஜய் தான் சார். வயசாகிறதே கொஞ்சம் கூட தெரியல, வருஷம் வருஷம் அவருக்கு எங்கே தான் ஆயிட்டு இருக்காரு. இல்லை அவருடைய லவ், அந்த ஸ்டைலு எல்லாமே ஒரு மாசம் இருக்கும். பாட்டு டான்ஸு எல்லாம் படம் வந்து எப்படியும் சில்வர் ஜூப்ளி போகும்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக விஜய்க்குனாலே ஒரு ஃபேமிலி கூட்டர். தளபதினாலே லவ்னா சொல்லவே தேவையில்ல. அப்போதில் சாக்லேட் பாய் அவர் லவ்னாலே அந்த மாதிரி இருக்கும். ஆக்ஷனும் நல்லா பண்ணுவோம் அப்படி, லவ் அதுக்கு மேலே பண்ணுவோம் அப்படி. ப்ரோ கண்டிப்பாக இப்போது தளபதியில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த படத்துலையும் சரி, இப்பயும் படத்துலையும் சரி, அவருக்கு ஆக்ஷனு லவ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அவருடைய படத்தில் சரி அந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு லவ் சீக்வன்ஸ்னு வரும்போது அவர் தனியாக தெரிவாப்பில். ஸோ அதனால் மாஸ்டருக்கு வந்து நாங்கள் பயங்கரமான வெயிட்டிங் மாஸ்டருக்காக. டீசரில் ஆக்ஷனோட இருந்தப்பல தளபதி, போர்த்து ப்ரோமோ பார்க்கும்போது அப்படியே லவ்வில் விழுந்துட்டா போல தளபதி. அவ்வளோதான், நல்லா இருக்குது, மஜாவாக இருக்குது, அவ்வளோதான். வெயிட் பண்ணுற தலை அவ்வளோதான், எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் டிக்கெட்டு கிடச்சிச்சுன்னா அந்த முன்னியத்தில் இன்னும் ஹாப்பியாகிடும். ப்ரோ அதான் சொன்னேன்ல, லைலா மஜ்னு, அம்பிகாபதி, அமராவதி, அப்புறம் வந்து ரோமியோ ஜூலியட், இந்த வருஷத்தில் இந்த படத்தில் இது இடம் முடிச்சிருன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா பார்ப்போம், இந்த வருஷம் கலெக்ஷன்ல வந்து இது இடம் முடிச்சிருக்கோம். அஜித் படம் ஒண்ணுமே வரலையாடா, பரவாயில்ல, வரலையாடா, ரோகிணி தான் அம்முக்கு அம்மா அதான் தெரியல, ரோகிணி மேல பறக்குறாரு, வரலையா, நல்லா இருக்கும். தளபதினாலே நல்லா இருக்கும். கோல்டு ஃபிஷ் கூட வயசான ஒரு கூட்ட குழந்தையே விடுறாங்க, என்னடா, நல்லா இருக்கும். இன்னும் பார்க்கல, நம்ம பார்த்த உடனே தானே அடுத்த இன்டர்வியூ கொடுக்கணும். நம்ம படத்தில் அவங்களுடைய இது ஒரு நல்லா இருந்தது கான்செப்ட். ஸோ மாஸ்டரில் அதே ஈக்குவலில் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். தளபதிக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கு. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரீனில் பார்த்தா தான் அதோடைய இது வெயிட் பண்ணி. தளபதி ஐஸே நம்மளுக்கு அப்படியே டோப், அப்படியே ட்ரிங்க் அடிச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக போதில் அந்த எல்லாரும் வந்து வயசா வயசாவ கிழவனா ஆவாங்க, இவரு வயசு வயசாவ சின்ன பையனா தான் ஆயிட்டு வர்றாரு. இன்னும் சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க, சொல்லக்கூடாது, பக்கத்துல அவங்களும் இருக்கிறாங்க. விஜய் 40 வயசு குறையுது, 50 வயசு குறையுது, அழகா இருக்காரு, அவ்வளவுதான். எங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அந்த வயசு அழகு தெரியல. நான் தல ரசிகன், பேசவே முடியாது, வலிமையா நிக்கும், வலிமை எப்படி சொல்றோம். இப்ப சண்டை போட்டதுலயே தெரியல எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறேன்னு. எந்த படம் வந்தாலும் சரி, எந்த படம் போனாலும் சரி, வலிமைக்காக வலிமையா வெயிட் பண்ணுவோம். தெரியல எங்களை பத்தி, நாளைக்கு வாங்க வலிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுவீங்க. ப்ரோ பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும் போ. ஸோ அதுக்காக தான் எல்லா தியேட்டருக்குமே போயிட்டு டிக்கெட்டு கிடைக்குமான்ற அந்த ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் கிடைக்கல, பட் கிடைக்குன்ற நம்பிக்கையில இன்னமும் ஓடிட்டு இருக்கோம். மாஸ்டருக்காக தான் தலை வெயிட்டிங்க.